ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சான் முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தயிர் பூரி. சவுத் இண்டியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச இந்த நார்த் இண்டியன் ரெசிபியில புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பானிபூரிக்குள்ள சேர்க்கிற ஸ்வீட் தயிர் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அரை கப்பு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதுல 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிரீன் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 பிடி புதினா, 1 பிடி கொத்தமல்லி, 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, பிளாக் சால்ட் அண்ட் நார்மல் சால்ட் சேர்த்துக்கலாம், 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். நம்மளோட கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்வீட் அண்ட் சவர் டாமரண்ட் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் ஊத்தி இதை ஊற வச்சுக்கலாம். புளியை கரைச்சிக்கிட்டு 1/2 கப் அளவு எடுத்து ஒரு பேன்ல ஊத்திக்கலாம். இது கூட 1/5 பேரிச்சம்பழம் விதைய நீக்கிட்டு சேர்த்துருங்க. 1 டேபிள்ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்ல சுகரும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பாயில் பண்ணிடுங்க. பேரிச்சம்பழம் நல்லா வெந்துடும், தண்ணியும் சுண்டிடும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதை ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்ப இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடயே தேவையான அளவு உப்பு, பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்வீட் அண்ட் சவர் டாமரண்ட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. 2 சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு சாண்ட்விச்சஸ், பேல் பூரி, மசாலா பூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லூஸாகவே நீங்க பிசைஞ்சிக்கோங்க. ரவை வந்து நல்லா ஊறி டைட் ஆயிடும். 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம இதை வந்து சப்பாத்திகளா உருட்டிக்கலாம். சின்ன பால் சைஸ் எடுத்து சப்பாத்திகளை உருட்டிக்கோங்க. மெல்லிசான சப்பாத்திகளை உருட்டிட்டு நம்மளோட டிஃபன் பாக்ஸ் மூடிய வச்சு இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்ஸா நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். எல்லா பால்ஸையும் சப்பாத்தி மாதிரி உருட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ஸ் கொண்டு வந்துடலாம். நம்ம பூரி திக்னஸ் பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் எல்லா பூரியும் உங்களுக்கு உப்பும். சூடான எண்ணெயில நம்ம வந்து பானிபூரிய பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்க நல்லா அழகா உப்பி உப்பி வருது. இதை வந்து நீங்க ரொம்ப நேரம் வந்து பொறிச்சு எடுக்கணும். ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நல்லா வெந்த மாதிரி இருக்கும், ஆனா மேல மட்டும்தான் வெந்திருக்கும். அந்த பேஸ் வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதனால அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் மெதுவா நம்ம வச்சு பொறிக்கணும். ஸ்டார்டிங்ல பூரி போடும்போது தீ கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும், அப்பதான் வந்து பூரிக்கு வந்து உப்பும். ஒன்ஸ் பூரி எல்லாம் உப்பிட்ட பிறகு தீய வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேல இருக்கிற அந்த சாஃப்ட் லேயர் வந்து தீஞ்சு போயிடும். நம்ம பூரி வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எல்லா பூரியும் இத மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து தயிர் பூரி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். 1 பிளேட்ல பூரிகளை வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. சாஃப்டா இருக்கிற பகுதிய வந்து நம்ம வந்து உடைச்சு விட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க வந்து ஸ்டஃப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்குக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து தயிர் சக்கரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட இஷ்டத்துக்கு தயிர் வந்து நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டாமரண்ட் சட்னி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்றேன். அடுத்தது வந்து கிரீன் சட்னி ஆட் பண்றேன். பொடியா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்க ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பொடியா நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா காரா பூந்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓம பொடி இருந்தா அதையும் வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. ஃபைனல் டச்சா தயிர் திரும்பவும் சேர்த்துக்கலாம். கொரியண்டர் லீஃப் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். கொஞ்சமா சில்லி பவுடர், கொஞ்சமா சாட் மசாலா தூவி இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. மவுத் வாட்டரிங் தயிர் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.